ஹலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நர்மையான நல்ல நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூட அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், அவருடைய நாமத்தை சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் இன்னி நன்றி சொல்லும் வண்ணமாய் வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நம்மை காத்துக்கொண்டார். எத்தனையோ நம் நேற்று இருந்தவர்கள் இன்று நம்மிடத்தில் இல்லை. நாமே நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிறுத்தி இருக்கிற தேவன் அவருக்கு நன்றி சொல்ல வண்ணமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு எல்லாம் கண்ணில் முடி நம்மை துதிக்கலாமா? நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா கிருபையுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தேவன் அப்பா, ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எனப்படும் மட்டும் எங்களை ஆதரிக்கிற எங்கள் நல்ல தகப்பன் நீங்கப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றுவரே உன்னதத்திலும் அப்பா அந்த பூமியிலும் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட கர்த்தாவை சுத்தம் கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நன்மையான ஈவாகிய உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு அனுப்பி கொடுத்தவர் அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி கொடுத்தவர், நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை காத்து நடத்துகிற எங்கள் ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்கள் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு மகாராஜாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் அப்பா, இன்றும் அப்பா ஆண்டவர் ஜீவிக்கிறவரையா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறவர், ஆட்கொள்ளுகிறவர் அப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியோடு உண்மையோடு மே தொழுது கொள்ள, நம்முடைய நாமத்தை உயர்த்த, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு விசை எங்கள் இருதயத்தை ரத்தத்தாலே கழுவுங்க ஆண்டவர். எங்களை ஒரு மனதினால் நிரப்புங்கப்பா. இங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். அப்படியா எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் எதுவும் உடைய பிரசன்னத்தை தடை செய்யாத படிக்கு ஒரு விசை எங்களை அப்பா மன்னித்து ஆண்டவரே ஜீவபலியா எங்களை ஒப்பு கொடுக்கிற உடைய பாதத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ள தேவனே அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீரப்பா ஆண்டவர். எங்களுடைய பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிற தேவன் அப்பா, எங்களுடைய மீறுதலை எல்லாம் மன்னிக்கிற தேவன். ஆனாலும் அப்பா ஆண்டவரே, குற்றவாளியுடைய குற்றத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நினைவு கூர்ந்து தண்டிக்கிற கர்த்தராய் இருக்கிற எங்கள் தேவன் அப்பா. ஆனாலும் என் ஆண்டருடைய அப்பா ஸ்தோத்திரம், ரத்தத்தினாலே ஆண்டவரே அப்பா அந்த குற்ற நிவாரண பலியை தன் மீது ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அப்பா, எங்களை இன்றும் அப்பா ஸ்தோத்திரம் மன்னிக்கிறவராய் இருக்கிறவர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நேரம் எங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிற தேவன், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க ஒரு கூட்டமா எங்களை பிரித்தெடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கக்கூடிய துதி எங்கள் நாவிலே எழுதி கொடுத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதிக்கும்படியாய் கூட ஆண்டவரே தூதர்களை தள்ளி எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல ஏற்படுத்தினவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோகத்திலே ஓய்வில்லாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தை போல இந்த பூமியிலேயும் ஐயா உம்மை தொழுது கொள்கிற ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றியோடு உடைய நாமத்தை துதிக்கிறோம். எகோவா தேவன், எகோவா ராபா, எகோவா ரூபா, எகோவா ஷம்மா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எகோவா என்னும் பலத்த நாமத்தை உடையவர் எல்ஷடாய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர், சர்வ வல்லவர், சர்வ பூமியின் ஆண்டவர், சர்வ பூமியின் ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமையே போற்றுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்களுக்குள்ள அசைவாடி ஆட்கொண்டு ஆளையே செய்கிற ஆவியானவர், எங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், எங்களை அப்பா பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவியானவர், பிதாவின் சித்தத்துக்குள் எங்களை நடத்தி ஆண்டவரே அப்பா அந்த பூரணத்துக்கு நேராய் வழிநடத்துகிற நல்ல ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு பாக்கியமுள்ள சந்ததி நாங்கள் அப்பா ஆண்டவரே. புறஜாதிகளா இருந்தோமே, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோமே ஆண்டவரே அப்பா, தகப்படி வெட்டப்பட்ட கிளைகளை போல காணப்பட்டோமே ஆண்டவரே. எங்களை ஒட்டி கொண்டவர் அப்பா, உமோடு கூட இணைத்துக் கொண்டவர் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாங்கள்
நாங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எங்களையும் அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஈசாக்கின் ஆண்டவரை வாக்குத்தத்த பிள்ளைகளுடைய வரிசையில் நிறுத்தி இருக்கிற தேவன் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் உன்னை நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும் இன்னும் ஐயா உமை உயர்த்த உமை ஆராதிக்க உமை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியா இந்த பூமியில ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பலனை கொடுத்து நடத்துங்கப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆராதனைக்காக ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா நன்றியோடு துதிக்கிறோமப்பா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா அந்த வேளையிலும் உண்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற இந்த அப்பா ஆண்டவரை காரியத்தில் கர்த்தர் நீங்க எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிற தேவன் அப்படியாய்க்கூட எங்கள் பலிகள் எங்கள் ஆராதனைகள் எல்லாம் உமக்கு தூபமாய் கடந்து வரட்டும் அற்பமான எந்த ஒரு காரியத்தையும் அசட்டை பண்ணாத தேவன் ஆண்டவரே அப்பா ஆதி திருச்சபையிலே தூதர்கள் ஆண்டவரே அப்பா சீஷர்கள் உண்மை துதிக்கிற பொழுது ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற பொழுது உண்மை நோக்கி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே அவர்கள் மத்தியில இடைப்பட்டு அபிஷேகத்தை ஊற்றி கொடுத்தவர் அப்பா அந்த நாட்களில் நாங்களும் அப்பா அப்பே ஆண்டவரே உடைய சமூகத்தில் அப்படியாய் காணப்படுகிறோம் எங்களை இந்த நாளில் நிரப்புங்க உங்க அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்டும் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன் பேசுகிற தாசருடைய நாவை கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துங்க எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும் எங்கள் இருதயங்கள் இப்பொழுதே திறக்கப்படட்டும் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்பா ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க எங்களையும் தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் என்று சொல்லிக் கொள்ளப்பட ஒன்றும் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்பா வழிபடத்தில் நிற்கிற எங்களை கர்த்தர் நீங்க மறைத்து பிதாவுடைய ஆண்டவரே அப்பா ஆழங்களை அறிந்திருக்கிற தேவ ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் பிதா மகிமைப்படத்தக்கதாய் எங்களையும் கர்த்தாவை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமான தேவன் நமக்கு என்றென்றைக்கும் அவர் பிதாவா இருக்கிறவர் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதானே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிற நல்ல தகப்பன் ஆதி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாது ஏன்னா அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொள்ளப்பட்டபடியினாலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானபடியினாலே நமக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த அந்த தடுப்பு சுவரை எடுத்து போட்டு அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு காரியங்களை செய்திருக்கிற நல்ல ஆண்டவர் அவருக்கு நன்றி சொல்லும் அண்ணமாய் நாம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்று சொல்லி நம்முடைய பேச்சிலும் நம்முடைய மூச்சிலும் தேவன் கலந்திருக்கிறவர் நம்மை நடத்துகிற பாதையில் எல்லாம் அவர் இருக்கிற தேவன் அவருக்கு நன்றி செல்லும்படியாய் நன்றி சொல்லி துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி பாடலாம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலி துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலி துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா
அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில அப்பா நீர் போதுமான தேவன் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் யோர்தான் புரண்டு வரலாம் அப்பா ஆண்டவரே. செங்கடல் எங்களுக்கு எதிராக நிற்கலாம் ஆண்டவரே, மீது அவ்வளவா இருக்கிறது ஆண்டவரே அப்பா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லாதபடி ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில நீர் இன்றைக்கும் ஆண்டவரே ஜீவிக்கிற கர்த்தரா இருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் இந்த ஜீவனின் அதிபதியானவரை தீய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை தீய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே
உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய் கூட ஆண்டவரே உடைய பாதத்திலே வந்து நிற்கிற எங்களை கத்தாவே ஆண்டவரே, நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பெரியவர் என்பதை ஆண்டவரே இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய சாட்சிகளாய் எங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிற தேவன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்படி நல்ல ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறவர அப்பா, இன்னும் நாங்கள் உங்களே வளர்ந்து கொள்ள ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் மாற ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடங்கள ஒரு விசை கூட உங்களுடைய இருதயத்தை கத்தருக்கு நேராய் திருப்புவீங்களா? கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைபட விரும்புகிற தேவன், அவருடைய ஆவியானவரை நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறவர். அவர் வந்து வாசம் பண்ணும் போது அவர் வந்து யாரிடத்துல தங்கி இருக்கிறார்களோ தங்கி இருக்கிறாரோ அவர்கள் சும்மா இருக்க முடியாத படிக்கு அவர்கள் தேவனை துதிக்கவும் தேவனை ஆராதிக்கவும் அவருக்காய் இந்த பூமியில சாட்சியாய் இருக்கும்படி ஆய்கூட நம்மை செய்கிற நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா! எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. நான் போனால் உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி சென்ற ஆண்டவர், நான் போனால் நான் தேற்றரவாளனை அனுப்பி கொடுப்பேன் என்று சொல்லி சென்ற நல்ல ஆண்டவர், அவர் வரும்போது உங்களுக்கு சகலத்தையும் போதிப்பார் என்று சொல்லி கொடுத்தவர், சத்திய ஆவியானவர் நமக்குள் கடந்து வந்து நமக்கு சகலத்தையும் போதிக்கிற நல்ல ஆவியானவர், இதுவே வழி, இதனை நடவுங்கள் என்று நம்மளோடு பேசுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா! சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறது போல நாம் சொல்லலாமா, கர்த்தாவே உம்முடைய செம்மையான ஆவியானவர் இன்னை உம்முடைய வழியிலே நடத்தட்டும் என்று சொல்லி கேட்போமா? கத்த நம்மை நடத்துகிற தேவன், நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை நடத்துகிற கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அந்த இடத்துல விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நாம் கர்த்தருடைய ஆவியானவருக்குள் இருந்தோமே ஆனால் நாம் விடுதலையோடு அவரை ஆராதிப்போம், விடுதலையோடு அவரை துதிப்போம், விடுதலையோடு அவருடைய நாமத்துக்கு நாம் மகிமையாய் காணப்படுவோம். வெளியில எல்லாரும் ஒரு விசை கூட ஆண்டவரே உடைய ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? உடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவர் சொல்லி சென்றார், உன்னதத்தின் ஆவியானவர் உங்கள் மேல வரமட்டும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்று சொல்லி சென்ற ஆண்டவர், அவர் வரும்போது உங்களை சாட்சியாய் மாற்றுவார் என்று சொல்லி சென்றவர். அதே போல சீஷர்கள் காத்திருந்த பொழுது அந்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை கத்தர் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றும்படியாய் கூட ஆவியானவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவர். இதே ஆவியானவர் தான் இன்று நம் மத்தியிலே உண்டு. நாம் கேட்கும் பொழுது அந்த ஆவியானவரை நமக்கு தந்தருளுகிற தேவன், நாம் கேட்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினாலே நம்மை நிரப்புகிற கத்தர் இன்றும் உண்டு. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிற நல்ல ஆண்டவர். ஒரு விசை கூட உங்களுடைய தாகத்தின்படியாத்தான் ஆண்டவர் உங்களை நிரப்ப முடியும். இருக்கிற இடங்களை எல்லாரும் கத்தரை நோக்கி ஆண்டவரே என்னையும் நிரப்புங்கப்பா, என்னுடைய பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னது போல இந்த பின்மாரியின் அபிஷேகத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடர்ந்த காடுகள் எல்லாம் செழிப்பாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கத்த நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பாக்கும்படியாய், நாம் நதியாய் மாறும்படியாய், தேசத்துக்கு செழிப்பாய், ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய் மாறும்படியாய் அவர் இன்று நம்மை நிரப்ப சித்தம் கொண்டிருக்கிற தேவன். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கத்தரை நோக்கி கேட்கலாமா? ஆண்டவரே உடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லலாமா? உடைய அக்கினியினால் என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேட்போமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே.
அபிஷேக வல்லமை நமக்கு அவசியமாய் தேவையா இருக்கிறது. கத்தாவே என்னை நிரப்புங்க என்று கேட்கும் பொழுது அவர் அளவில்லாமல் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற இந்த வேளையில கத்த நம்மை நிரப்ப வல்லமை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை நுகங்களை முறிக்கும். அது கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதா இருக்கிறது. அது தடைகளை எல்லாம் நீக்கி போடும். உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை இந்த அபிஷேகம் மாற்றி போடும். என்ன நுகத்தடைகள் இருந்தாலும் அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி போடும். கத்துடைய அபிஷேக வல்லமை இறங்கும் போது அந்த பாத்திரத்தால் சும்மா இருக்க முடியாது. கத்தருக்காய் வைராக்கியம் கொண்டு எலும்பி ஜீவிக்கும்படியாய் கூட கத்தர் அந்த பாத அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்த பவுல் அங்க சொல்லும் பொழுது கத்தருக்காக நான் தேவ வைராக்கியம் அனுபவிக்க முடியாத தடையாயிருக்கிறதோ உங்க அபிஷேக வல்லமை பெற்றுக் கொள்ள கூடாது படிக்கு இந்த வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இந்த நாட்களிலே மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு குயவன் கையில் உள்ள ஒரு களிமணி போல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தம் போல எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, தகப்பனை கெட்டு போட இந்த பாத்திரத்தை தூரம் எரிந்து போயிட்டு விடாத படிக்கு மீண்டும் அதை பிசைந்து உம்முடைய கரத்தில வைத்து உருவாக்கி கொண்டு ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த சின்னங்களை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா இன்றும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எந்த காரியத்துல நாங்கள் தவறி இருக்கிறோமோ, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசை கூட வணிந்து கொள்ளுங்கன்னு எல்லாம் சொல்லலாமா ஆண்டவரே? அப்பா ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உமக்கு பிரியமா என்னால வாழ முடியல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை செய்ய என்னால முடியல, நான் சோர்ந்து போகிறேன், நான் பலவீனப்பட்டு போகிறேன்னு நீங்க ஆண்டவர் உங்களுடைய இயலாமை ஆண்டவரத்துல சொல்லுங்க. உங்களுடைய இயலாமையை சொல்லும் போது கத்தர் அது இயலாமை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன். இல்லாதவையிலிருந்து இருக்கிற வண்டமாய் அழுக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். கத்தரிடத்தில் நம்முடைய இயலாமைகளை சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை நிரம்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை தருகிறேன் ஆண்டவரே, உங்க கரத்தில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னை தருகிறேன், தருகிறேன் உடைத்து
அப்பா
அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஆண்டவரே அப்பா நாங்கள் கடந்து வரும்படியாய் கூட ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற நல்ல ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக அனுப்பப்பட்ட எங்கள் மூத்த போதகரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவன் இந்த பூமியில இல்லை அப்பா நன்றி செலுத்துகிறோம் பிதாவே இஸ்ரவேலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா என்று சொன்னவர் அப்பா நன்றி அப்பா கர்த்தாவே தேவனில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று மோசே சொல்லுகிறது போல எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே நீரே மேலான தேவனாய் இருக்கிறவர் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு Oh my God.
जीवन जन अभिषेक संगीत நாளிலும் வாசிக்கும்படியாய் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்களின் புத்தகங்களிலே 126வது சங்கீதம் சாம்ஸ் 126 சங்கீதம் 126 ஆரோகண சங்கீதம் எல்லாரும் ஒருமிக்க வாசிக்கலாம் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளித்துவம் இதய சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் அல்லேலூயா அருமையான ஒரு சங்கீதம் ஆரோகண சங்கீதம் சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை ஆனால் இது ஒரு ஆரோகண சங்கீதம் என்றால் அதாவது தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சங்கீதத்திற்கு பெயர் தான் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லுவார்கள் இந்த ஆரோகண சங்கீதத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து முதல் 4 அந்த வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது 3 வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனிய அடிமை அதாவது சிறையிருப்புக்கு நிராய் கடந்து போகக்கூடிய அந்த சம்பவத்திலே அவர்கள் மீண்டும் திரும்பி வந்த காரியத்தை அவர்கள் சொல்லி பாடுகிற நன்றி சொல்லுகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நாம் எல்லாருக்கும் தெரியும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை யூதா ஜனங்களை பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சாருடைய கையிலே அவர் ஒப்பு கொடுக்கிறார் சத்ருவாகிய அவருடைய கையிலே தம்முடைய ஜனங்களை அவர் ஒப்புக்கொடுக்கிறது சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது
அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு தேவாலயம் இருக்கிற அந்த எருசலேம் தான் அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காரியம். அவர்கள் அங்க திரும்பி வருகிற காரியம் அவர்களுக்கு எப்படி இருந்ததாம், ஏதோ ஒரு ஒரு ட்ரீம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தார்களாம். ஆனால் உண்மையாகவே அந்த 70 ஆண்டுகள் நிறைவேறின பிறகு தானியலுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, எரேமியா அங்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதோடு மாத்திரமல்ல, தேவன் கோரேசுடைய ஆவியை எழுப்புகிறார். எல்லாம் பிளான் பண்ணபடி தேவன் நடத்துவார். ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காலத்துல நம்ம பார்க்க போராடி கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு சிறையிருப்பு கடந்து வரும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. தேவன் அதற்கு பின்னாக என்ன செய்ய போகிறார், அந்த சிறையிருப்புல என்ன செய்வார், சிறையிருப்பு எதற்காக என்பது எல்லாம் கர்த்தர் அவர் பிளான் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஒன்று, நாம் வந்து அவருக்கு பிரியமாய் மாற வேண்டும் என்பதற்காக, ஒன்று அவருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக, அல்லது தேவன் இன்னும் யார் என்பதை நாம் அறிந்து சர்வ வல்லமை உள்ள தேவனை யார் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்க நேரிடும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் படியாக எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை வைத்திருப்பார். ஒரு ஆரம்பம் இருக்குமே ஆனால் அதற்கு ஒரு முடிவையும் வைத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறையிருப்பாகட்டும், வியாதி என்கிற சிறையிருப்பாகலாம், சிறையிருப்பாக இருக்கலாம், அல்லது வந்து வறுமை என்கிற சிறையிருப்பாக இருக்கலாம், பற்றாக்குறை என்கிற சிறையிருப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே நாம் சிறையிருப்புங்கிற அந்த அனுபவத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். ஆனால் அதிலிருந்து நாம் இந்த ரிலீஸ் ஆகி வரும்போது, அதாவது ரிலீஃப்ங்கிறது வேற, ரிலீஸ்ங்கிறது வேற, ரிலீஸ்ங்கிறது பூரணமாய் விடுதலை ஆகி வரும் பொழுது அதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அந்த அளவுக்கு நாமே நினைத்து பார்ப்போம், இது சொப்பனமா, இது ஒரு ட்ரீமா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் முழுவதுமாக அந்த சிறையிருப்பை திருப்பி போடுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படிதான். 70 ஆண்டுகள் அவர்களுக்கு அங்க ஒரு சிறையிருப்பை அனுமதித்திருந்தாலும், அந்த பாபிலோன் அடிமைத்தனத்தை கொடுத்திருந்தாலும், அதன் பிறகு அவர்கள் விடுதலையாகி வந்து மீண்டும் ஆலயத்தை கட்டும்படியாய் கூட அங்கு அவர்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற பாதையிலே அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்ட இதுதான் சாட்சி. புறஜாதிகள் நம்மை பார்த்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற இந்த பெரிதான காரியத்தை பார்த்து புறஜாதிகள் சொல்ல வேண்டும், எப்படி இவர்கள் இருந்தாங்க, இப்படி இவர்களுடைய வாழ்க்கையில எப்படி இந்த காரியங்கள் மாறி போனது என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அதற்காக தேவன் சில வேளைகளை நமக்கு காரியங்களை அனுமதிப்பார். நாம் சாட்சியாய் மாறும்படியாய் கூட சில வேளைகளை நமக்கு காரியங்களை அனுமதிப்பது உண்டு. வேதத்தில பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் அநேக அற்புதங்களை இயேசு செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் சில அற்புதங்கள் எதற்காக, அந்த மனிதனுக்கு ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் நேரிட்டு அவருக்கு நாம் சாட்சியாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக, அதாவது நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தான் இதை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்தார் என்று சொல்லும்படியாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பை தேவன் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க அதற்காக சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்குமே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த காரியத்துக்காக. ஒருவேளை நம்முடைய மறுரூபத்துக்காக இருக்கலாம், தேவன் எதிர்பார்க்கிற இடத்திலே நாம் கடந்து வருவதற்காக இருக்கலாம். இன்னும் இரண்டாவதாக சொன்னது போல, ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய வேண்டும் என்பதற்காக கூட அந்த காரியத்தை அனுமதிக்கலாம். அதற்காகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சிறையிருப்பை அனுமதித்திருந்தாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்துகிறவராகத்தான் காணப்பட்டார். அவர் 70 ஆண்டு நிறைவேறின பிறகு மீண்டும் அவர் கூட்டிக் கொண்டு வருகிறார் என்றால், அவர் எல்லாம் பிளான் பண்ணது, திட்டம் பண்ணின காரியத்தில் தேவன் ஒருபோதும் தவறவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற கொள்ளுகிற பிள்ளைகளா நாம் மாற வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அந்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்லி துதிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். முதலாவது நமக்கு பாடத்தை, படிப்பினை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறார். மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களுக்கும் நாம் நன்றி சொல்லி அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். அப்பொழுது அவருடைய வாய் நகைப்பினாலும் அவருடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருந்ததாம்.
அது மாத்திரமல்ல புறஜாதிகள் சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ரெண்டு மூணாவது வசனத்தை பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் மகிழ்ச்சியா அவங்க சொல்லும் போதுதான் தெரியுது. புறஜாதிகள் வந்து சொல்லும் போது, ஓ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு செஞ்சிருக்கிறாரா அப்படின்ட்டு தெரிய வருகிறது. அவர் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தது எப்பொழுது நமக்கு தெரிய வரும் என்றால், மற்றவர்கள் வந்து சொல்லும் போது அதை நாம் விழுங்கிக் கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட விரும்புகிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறதோடு மாத்திரமல்ல, மகிமைப்பட்டு அதை கண்டு புறஜாதிகள் தேவனிடத்திலே ஓடி வரும்படியாய் கூட நம்மை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தத்தான் இப்படிப்பட்ட சிறையிருப்பை நமக்கு அனுமதிக்கிறவராய் இருப்பார். அதனால நாம் சோர்ந்து போகக்கூடாது. எந்த காரியத்திலையும் நாம் இடறி போய் தன் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் இருந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு வருகிறதா, ஒரு ஏமாற்றம் வருகிறதா, ஒரு பாடு வருகிறதா, ஒரு பிரச்சனை வருகிறதா, இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு மாதிரிதான். அந்த காரியத்துல நாம் என்ன பண்ணிட விடாது, தேவன் எனக்கு ஒண்ணுமே செய்யல, என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு என்று. இந்த இஸ்ரவேல் அப்படிதான் சொன்னச்சு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ கைவிட்டாரோ என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நான் மறந்து போகலாம், தேவன் யார் என்பதை நாம் மறந்து போகலாம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி துதிக்காத படிக்க நாம் மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். நமக்கென்று வைத்திருக்கிறது அதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நாம் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற இடத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில சில காலதாமதங்கள் ஏற்படுகிறதா இருக்கிறது. மற்றபடி வேற ஒன்றும் தேவன் நம்மை வந்து இப்படித்தான் நம்ம வாழணும்னு ஒரு நியமம்லாம் இல்ல. நம்மளை ஆசீர்வதித்து பார்க்கிற கர்த்தர் அவர். அந்த பூமியும் வானத்தையும் படைத்து ஆதாமை ஏவாளை உண்டாக்கி கொண்ட பிறகு தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க பூமியில பழுகி பெருகிங்க, நீங்க அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்காக நான் படைத்தக்குரிய காரியம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதே தேவன் இன்று நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கெல்லாம் முடிவே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. அதற்கு முடிவை தேவன் வைத்திருப்பார். அந்த முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்படியாய் கூட செய்வார். எப்பொழுது சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனத்தை காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போதுமே ஒரு ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்புங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இப்படிப்பட்ட நெருக்கங்கள் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி உங்க வாழ்க்கையில ஜெபித்துட்டு அமைதியா இருங்க. கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் பதிலை வைத்திருக்கிற தேவன். நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று ஒரு சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற நமக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லா காரியத்திலும் அவரே நம்புங்க. கடைசி ரெண்டு வசனத்தை வாசி முடிக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம், அள்ளித்து உன் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கம்பீரத்தோடு திரும்பி வரும்படியாய் கூட கர்த்தர் செய்வார். அவருடைய சமூகத்திலே நாம் ஊற்றி விட்டு வந்து விட்டோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய தேவன். பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில அவள் என்றைக்கு தன்னுடைய கண்ணீரை தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவளாய் முதலாவது காணப்படுகிறார், ஆனால் அவள் திரும்ப அளவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சஞ்சலம் எல்லாம் நீங்கி போகும்படியாய் கூட கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அவள் எதிர்பார்த்திருந்த அந்த நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை ஏற்ற காலத்திலே நமக்கு தருவார். அறுக்கிறதுக்கு ஒரு விதைக்கிறதுக்கு ஒரு காலம்னா, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். விதைச்ச உடனே நம்ம அறுத்துற முடியாது, அதுக்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால நாம் ஜெபித்து விட்டு நாம் அமைதியா இருக்க வேண்டும். கர்த்தர் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும் மலிக்கு சொல்லுகிற இடத்துக்கு நாம் கடந்து வருகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர. அப்பா தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர அப்பா எத்தனையோ சிறையிருப்புகள் அப்பா, பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் மத்தியில நாங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கத்தாவே அதன் மத்தியில கத்த நீங்க எங்க கூட தான்ப்பா இருக்கீங்க, எங்குமே போலப்பா எங்க கூட தான் இருக்கீங்க ஆண்டவர. அப்பா தகப்பனே, எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கத்தாவே அப்பா
விடுதலை இந்த தேசத்து ஜனங்களுக்கு எங்கள் மூலமாய் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே.
உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்த்து இந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் மதிமயங்கி விடாதபடிக்கு அந்த பரலோக ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கூட இவர்களுடைய அறியாமையின் கண்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களையும் சந்திங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா ஆண்டவரே. மற்ற எல்லா காரியத்தையும் உடைய பாதத்துல வைக்கிறோம். துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹலேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துக் கொள்கிறோம். சவுண்ட்லாம் கிளியராக இருக்கா? சவுண்ட் ஓகேவா? ஓகே. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் தொடர்ந்து தேசங்களுக்காக அதிகமாக செபித்துக் கொள்ளுங்கள். புது புது வைரஸ் நம்ம கேள்விப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஷ்யா தேசம், சீனா தேசத்திலாம் புதுவிதமான வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது சொல்லி சொல்கிறார்கள். ஆனாலும் செபிக்கிற பிள்ளைகள், செபிக்கிற தேசத்தை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு முழு விடுதலையோடு நாம் தேவனை ஆராதிக்க முடியாக, முழு மனதோடு முழு உற்சாகத்தோடு நாம் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்த முடியாக. நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து மாலை 8 மணி முதல் 8:40 வரை இந்த தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முடிந்த பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். அதில் நீங்களே ப்ரேயர் பண்ணலாம், நீங்களே மெசேஜ் கொடுக்கலாம், நீங்களே ஒஷிப் பண்ணலாம். அதனால் வந்து தயவுசெய்து கலந்து கொள்ள முடியாத, கலந்து கொள்ளாத பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியாத கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒவ்வொரு சனிக்கிழமை நமக்கு வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் 11 மணி வரை உண்டாயிருக்கும். முடிந்த பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. சபையாக இருந்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நாம் வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம்லாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 11, 12, 13 மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 11, 12, 13. அப்பொழுது கர்த்துடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, பார்மையான நாளுக்காக நெஞ்சியோடு துதிக்கிற பாமை, துதிக்கும்படி ஆராதிக்கும்படியாக கர்த்தனையை பாராட்டின கிருபைக்காக நெஞ்சியோடு துதிக்க அந்த நாளில் மாண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தனை எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறப்பா. இன்னும் நாங்கள் செபத்துல வளர ஆண்டவரே, இன்னும் நாங்கள் காத்திருந்த ஆண்டவரே, இப்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை உருவாக்கும்படியாக செபிக்கிற பாமை. நன்றியோடு துதிக்கிறப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே கேட்கிற யாவரையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க. அடிமையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தனை தயவாய் மாற்றிப்படுங்க. எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த 3 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரி அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அதே அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசிக்கலாம். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். மீண்டும் மீண்டும் நீங்க இந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அதுல உள்ள காரியங்களை பார்க்கும்போது நமக்கே அநேக ஆச்சரியங்களை கொடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் சம்பவங்கள் வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. நீங்க இன்னொரு இடத்துல வாசினா 18 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை எதனால் நான் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. இந்த சூழ்நிலையில தான் தேவனுடைய தூதன் தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய கபிரியேல் வந்து, உன் மனைவி ஒரு குமாரனை பெற்றெடுப்பால், உனக்கு யோவான் என்று பெயரிடு என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார்.
அதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த வசனம் உண்மையிலேயே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு என்று சொல்லி தேவதூதன் வந்து சொல்லும் போது இப்ப வந்து அவங்க வந்து வயதானவர்களாக முதிர்ந்த வயது உள்ளவர்களாக நீங்க வேத பண்டிதர் எல்லாம் சொல்லிடுறாங்க இந்த சம்பவம் நடக்கும் போது ஒரு 70ல இருந்து 80 வயசு 88 வயசு அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வயது முதிர்ந்தவர்கள் என்று சொல்லி அவங்க சொல்லும் போது 70 வயசு 60 வயசு இல்ல 60 வயசுக்கு மேல இன்னும் சில 70ல இருந்து 80 வயசு வரை இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் தேவன் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி அங்க நாம் சொல்வதை அங்க வேத பண்டிதர் சொல்லி நாம் பார்க்க முடிகிறது எத்தனையோ ஆண்டுகள் கழித்து வந்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு என்று சொல்லும் போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளா இருந்தா எப்படி இருக்கும் இனி அதை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி ஒருவேளை அந்த ஜபத்தை அவர்கள் மறந்தே போயிருப்பாங்க ஒரு காலகட்டத்துல கல்யாணம் பண்ண புதுசுல வந்து ஜெபித்திருப்பார்கள் கல்யாணம் பண்ண புது காலகட்டத்தில் வந்து ஜெபித்திருப்பார்கள் நாளாக நாளாக வயசாக வயசாக சரீரம் வந்து பலவீனப்படப்பட அந்த காரியத்தை அவர்கள் மறந்து போயிருக்கலாம் இன்னொன்னு அவசியம் இல்லாத ஒரு காலத்துல வந்து தேவன் அந்த குழந்தையை அவர்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு காலகட்டம் என்று கூட சொல்லலாம் இனி பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை வளர்ப்பதற்குண்டான பலன் அவங்களுக்கு வேணும் அந்த பிள்ளையை வளர்த்து எடுத்து அதனுடைய காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்துவதற்குண்டான ஆயுசு பலன் அவர்களுக்கு வேண்டும் அதனால ஜபத்தை மறந்த ஒரு நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் அந்த குழந்தை ஒரு அவசியம் இல்லாத அதாவது அவர்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு காலகட்டம் என்று கூட சொல்லலாம் ஆனாலும் தேவன் இங்க வந்து தேவதை வந்து சொல்லுகிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு என்ன வேண்டுதல் என்றால் வாசிக்கலாம் அந்த 11வது வசனத்தை தூதன் அவனை நோக்கி சகரியாவை பயப்படாதே சகரியாவை பயப்படாதே வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு மனைவியாகிய எலிசபேத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார் யோவான் என்று பெயரிடுவாய் இந்த ஜபம் கேட்கப்பட்டுச்சுன்னா பிள்ளைக்காக அவர்கள் ஜெபித்த ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அநேக ஆண்டுகள் கழித்து தேவன் என்ன பண்ணுகிறார் வந்து அந்த செய்தியை சொல்லுகிறார் அவங்க மறந்து போயிருக்காங்க ஜெபித்த நாட்கள் ஜெப குறிப்பையே அவங்க மறந்து போயிருக்கலாம் நம்மளோட வாழ்க்கையில் அப்படிதானே சில காலங்கள் ஜெபித்து பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சரி ஆண்டோடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் ஆனாலும் ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன் எல்லா ஜெபத்தையும் அவருடைய கரத்துல அவருடைய சமூகத்துல தான் வைத்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அதுக்கு பதில் கொடுக்கும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்க வந்து அந்த சகரி அவங்க திருமணமான நாட்கள்ல 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்பவே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருந்தா மேபி யோவான் வந்து ஒரு ஆசாரியனா வந்திருப்பார் நல்ல ஒரு ஆசாரியனா கூட வந்திருப்பாருன்னு சொல்லலாம் ஆனால் காலம் தாமதித்து தேவன் எப்பொழுது அவளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நிர்ணயித்த காலத்துல கொடுக்கும் போதுதான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவன் நம்மளோட வாழ்க்கையிலும் சில நாள் சில காலங்களில் தேவன் அப்படிதான் அமைதியா இருப்பார் அமைதியா இருக்கிற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இந்த சம்பவங்கள் பார்க்கும்போது அவங்களோட லைஃப் அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது இன்னும் நமக்கு அதிக ஆச்சரியம் ஊட்டுகிறது ஒரு பக்கம் குறைவு ஜனங்கள் எல்லாம் மலடியா சொல்லிக்கணும் ஆனாலும் அவர்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு இருக்கு அது ஒரு நாளும் குறையவே இல்லை அது அப்படியே அவர்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தவர்களாக இருக்க பார்க்க முடிகிறது ஆபிரகாமோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வயது சென்றுதான் பிள்ளையை பெற்றெடுத்தார் ஆனாலும் ஆபிரகாமுக்கு நல்ல சரீர பலன் இருக்கும் போதே வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார் தேவன் வாக்கு தத்தம் கொடுத்து 75வது வயதுல வாக்கு தத்தம் கொடுத்து 100வது வயதுல பிள்ளையை பெற்றிருப்பார் அந்த நாட்கள்ல 75ல வந்து ஒரு சாதாரண நல்ல மனுஷர்கள் வந்து நல்ல ஆயுசோட வாழ்ந்த நாட்கள் இப்ப 75வது வயதுல அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து 100வது வயதுல 25 ஆண்டு காலம் காத்திருந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆனா இங்க சகேரியாவுக்கு அப்படியாப்பட்ட ஒரு வாக்கு தத்தங்கள் கொடுத்ததா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா என்று சொல்லி வேதத்துல இங்க நான் வந்து பார்க்க முடியவில்லை ஆனாலும் தேவன் அவருடைய செபத்தை கேட்டு அந்த நேரத்துல அவளுக்கு பதில் கொடுக்கிறவராக இருந்தார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவர் தாங்க அது யாராக இருந்தாலும் நீங்க வாசினா சங்கீதம் 147 9வது வசனத்தை வாசிக்கலாம்
அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும், ஒவ்வொரு மிருகத்துக்கும் தேவன் போஷிக்கிறவராக இருக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராக, அதாவது தான் படைத்தவைகள் தன்னை நோக்கி கூப்பிடும் போது அவைகளுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தான் படைத்தவர்கள், பிதாவாகிய தேவன் படைத்தது எல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு மிருக ஜீவனுக்கு பதில் கொடுத்தார்னா, அவருடைய சாயலாகவே நம்மளை படைத்த தேவன், அவருடைய சாயலாக நீங்க வந்து ஆதியாகமத்தில் படிச்சீங்கன்னா தேவ சாயலாக ஆதாம் படைக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் பாவம் செஞ்சு அந்த தேவ சாயலை இழந்து விடுகிறான். அதனால அவன் மனுஷ சாயல பிள்ளையை பெற்றெடுக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் அந்த சாயலை மாற்றும்படியாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து நம்மளை மீண்டுமாய் அந்த தேவ சாயல கொண்டு வந்து இணைக்கிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அதாவது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுக்கிற தேவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜபத்திற்கெல்லாம் ஒரு நாளும் அவர் அமைதியா இருக்கவே மாட்டார். சில பேர் சில கால தாமதங்கள் காணப்படலாம். அது எதற்கு என்றால் நம்மளை உருவாக்குவதற்கு தான். அந்த ஒரே நோக்கம்தான், நம்மளை உருவாக்குவதற்காக தான் தேவன் சில கால தாமதங்களை வைத்து அந்த காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வதிக்க நான் பார்க்க முடிகிறது. ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை மாறவில்லை, வியாதி மாறவில்லை, போராட்டம் மாறவில்லை, குடும்பத்துடைய சூழ்நிலைகள் மாறவில்லை என்று சொல்லி எவ்வளவோ நான் செபித்து பார்த்து விட்டேன், மாறவில்லை என்று சொல்லி நான் வந்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒரே நோக்கம், நம்மளை தேவன் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றாற்போல அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மளை வணைந்து கொள்கிற வரைக்கும் தேவன் என்ன பண்ணுகிறார், அந்த காரியங்களை அப்படியே வைத்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார், அமைதியா இருக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அது மாறாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலிசபெத், சகரியா எலிசபெத், இவங்க வாழ்க்கையில குழந்தைங்கிறது ஒரு பேசிக் பிளஸ்ஸிங், ஒரு அடிப்படை ஆசீர்வாதம். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு அடிப்படை ஆசீர்வாதம் தான். ஆனா அந்த அடிப்படை ஆசீர்வாதத்துல அவங்க ஒரு குறைவு இருந்த போதிலும் அவர்கள் தேவனை விடாமல் பற்றி கொண்டிருந்தார்கள். அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் நமக்கு ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு. அதனால நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கார். இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபமும் தேவனுக்கு முன்பதாக அவருடைய தூப கலசத்துல இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜெபமும் எதற்கெல்லாம் நீங்க ஜெபித்தீர்களோ, இன்னும் ஆண்டவருடைய சித்தத்தின்படியெல்லாம் எதற்கெல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபித்தீர்களோ அந்த ஜெபம் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய தூப கலசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கு. அப்ப நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள்லாம் நீங்க வாசிங்களேன். வெளிப்படுத்தின 8:3, வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அந்த தூப கலசத்துல அவன் அந்த பலிபீடத்துல வந்து அந்த தூப கலசத்துல பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தோட அவன் மிகுந்த தூப வர்க்கங்களும் செலுத்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜபமும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கக்கூடிய தூப கலசத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தூதன் பலி செலுத்தும் போது பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தோட சேர்த்துதான் அவர் பலியை செலுத்துகிறவர்களாக நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களும் ஒன்று நன்றா, ஏன் நம்ம ஜெபிக்க வேண்டும், ஏன் எல்லா காரியத்துக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும், ஏன் தேசங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால்,
ஜெபிக்கிற நாம் மறைந்து போனால் கூட, ஜெபிக்கிற நாம் நாளைக்கு இறந்து போனால் கூட, நாம் ஜெபித்த ஜெபங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரைக்கும் வர வரைக்கும் அதற்கு அது தேவனுக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கும். அந்த ஜெபம் மறைந்து போகாது. சரி, இவன் தான் போயிட்டான், அதனால வந்து அந்த ஜெபத்தை தூக்கி போட்டோம்லாம் சொல்லி ஆண்டவர் தூக்கி போட மாட்டார். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் தூப கலசத்தில் வைத்து கொண்டு அது ஒவ்வொரு நாளும் அந்த தூப வர்க்கம் போடும்போது அது அந்த ஜெபத்தோடு சேர்த்து போடும்போது அதை எல்லாம் தேவன் அதை வைத்து, அதனால் நினைவுக்கு வந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக நினைவு கூறும் தெய்வம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நம்மளுடைய ஜெபத்தை எல்லாம் நினைவுக்கு வந்து அதிரதன் காலங்களில் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கார். அதனால நாம் ஜெபிக்க, நாம் மறைந்து போனால் கூட நாம் ஏறெடுத்த ஜெபங்கள் ஒரு நாளும் மறைந்து போகாது. தேவ சமூகத்திலிருந்து அந்த ஜெபத்திற்கு பதில், அதுக்குண்டான ஆசீர்வாதம், நாம் எதற்காக ஜெபித்தோமோ அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து பூமியில கொடுக்கிற வரைக்கும் அந்த ஜெபம் மறைந்து போகாது. நாம் தேசங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்கள் எல்லாம் அங்க தேவனுக்கு முன்பதாக தூப கலசத்துல அந்த தூப பீடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிற வரைக்கும் அந்த ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான், நம்மளுடைய குடும்பத்திலும் அப்படிதான். நாம் எதற்காக நம்மளுடைய குடும்பத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோமோ அது எல்லாவற்றையும் நாம் மறைந்து போனால் கூட பிள்ளைகளோட வாழ்க்கையில அந்த சந்ததியில கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தயவு, அதனால்தான் ஆண்டவர் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியில இருக்கும்போது நம்ம எல்லாருக்காக சேர்ந்து கடைசியில அந்த கல்வாரி சிலுவையில மறிக்கும் போது கூட அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். ஏன்னா அவருக்கு அந்த வேல்யூ தெரியும். ஜெபம்னா சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் ஒரு நாளும் அல்லல் தட்ட மாட்டார் என்று சொல்லிதான் தன் மறிக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்காக ஜெபித்து தன்னுடைய ரத்தத்தை தன் ஜீவனை கொடுக்கிறத நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மளாம் எப்படி இருக்கோம், நம்மளுடைய ஜெபம்லாம் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா ஜெபத்தை விட்டு எங்கேயோ ஓடிடுறோம். நம்ம தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணிக்கிறத விட்டு விடுகிறோம். தயவு செய்து நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதை ஒரு நாளும் விடவே கூடாதுங்க. ஒருவேளை ஒரு நாள் நீங்கள் நல்லா உற்சாகமாக ஜெபிக்கலாம், ஒரு நாள் உங்கள்கிட்ட உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியாது, நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, பிரேயர்ல ஒரு இது பண்ண முடியாது, ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கும். ஒரு பலவீனம், நம்மளுடைய சரீர பலவீன நிமித்தம் ஆவியில ஒரு சோர்வு இருந்துச்சுன்னா அந்த ஜெபமே விட. ஆனால் நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே அந்த கல்வாரி சிலையில் ஜெபிக்கும் போது நமக்கு என்ன, அதை காட்டில என்ன பெரிய பலவீனம், வியாதி நம்மளோட வாழ்க்கை வந்துடப்போது அதை பார்க்கும் போது, அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கும் போது செபிக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால இவங்க இவங்களோட வாழ்க்கையில இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையில ஒரு பெரிய குறைவு அவங்களோட வாழ்க்கையில் இருந்த போதிலும் அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல எந்த ஒரு விரிசலும் இல்லாதபடிக்கு ரெண்டு பேருமே வாழ்ந்தார்கள், காத்து கொண்டார்கள், பின்வாங்கி போகவில்லை, தேவனை விட்டு தூரம் போகவில்லை, தேவன் கொடுத்த ஊழியத்தை விட்டு போகவில்லை. அவர்கள் இன்னும் இருந்த தேவனோட தேவனுக்கு ஆண்டவர் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக தேவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறவளாக இருந்தார்கள். இப்ப இவங்களோட வாழ்க்கையில் நம்ம என்ன ஒன்று கத்துக்க முடியாதுன்னா, ஆசீர்வாதத்திற்கும் தேவனை சேவிப்பதற்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும், இந்த பூமியில ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, நாம் தேவனை சேவிப்பதற்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. நோ ரிலேஷன். அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாடம். யோபு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் கொடுத்தார் அவர் எடுத்தார் என்று சொல்லி அந்த மாரி தான் நம்மளோட வாழ்க்கை இந்த நாட்களில் மாற வேண்டும். இதை கொடுத்தாதான், இதை கொடுத்தாதான், இதை கொடுத்தாதான் ஆண்டவரே என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் போய் நம்ம அப்படி நிற்கக்கூடாது. ஆண்டவரே இந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபித்து விட்டு நாம் விட்டுவிட வேண்டும். அந்த ஜெபத்திற்கு தேவன் ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தயவு செய்து இந்த உலக ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டு எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் வந்து எடை போட்டுறாதீங்க. உலக ஆசீர்வாதம் இருந்தாதான் அவன் பெரிய ஆள், அவன் நல்ல விசுவாசி, அவனுடைய ஜெபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்குறான்னு சொல்லி ஒரு நாளும் எடை போட்டு விடாதீர்கள்.
அவனுக்குள்ள எந்த அளவு ஆவியின் கனி வெளிப்படுது, எந்த அளவு பரிசுத்த அவனுடைய வரங்கள் கிரியைகள் நடக்கிறதோ அதுதான் முக்கியம். பேச்சில் இருக்கக்கூடாது, எல்லாம் நம்மளுடைய கிரியையில் இருக்கணும். நம்மளுடைய கிரியை தான் சொல்லி நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு பெரிய பலவான்களா இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அதனால இந்த சகரியா எலிசபெத்தை போல நம்மளோட வாழ்க்கை அந்த நாட்கள்லே மாற வேண்டும். தாமதம் ஆனாலும் தேவன் அதை ஏற்ற காலத்துல கொடுக்கும் போது நல்ல ஒரு ஆசை, பெஸ்டான ஒன்னாக தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நெடுநாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு தாமதம் ஆனாலும் தயவு செய்து சோர்ந்து போகாதீர்கள். நீங்க இன்னும் உற்சாகத்தோட இன்னும் தேவனை சார்ந்து கொண்டிருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நான் வாசிக்கலாம், இவங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம். இந்த லூக்கா 1 6 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சகல கற்பனைகளின்படி, நியமங்களின்படி குற்றமற்றவர்களா, அதாவது தங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய குறைவு இருந்த போதிலும் அதை குறித்து ஒரு முறுமுறுப்பு இல்லாம, அதை குறித்து ஒரு கசப்பு இல்லாம, நான் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்துல தண்ணி இல்லைன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பாடு இல்லைன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு குறைவு, ஒரு அடிப்படை ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்த போதிலும், எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல், எந்த ஒரு அவிசுவாசம் இல்லாமல், எந்த ஒரு தூஷணமான வார்த்தைகளை சொல்லாமல், அவர்கள் சகல அந்த கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து, தேவனே சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரே சாட்சி சொல்கிறார், அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் என்று சொல்லி, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் தேவனுக்கு முன்பதாக இவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தனாலதான் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாக இருக்கக்கூடிய ஒரு மகனை அவனுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உத்தமமா இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை தேவன் தனக்கு முன்பதாக வைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அநேக சாட்சிகள் உண்டு, அநேக சாட்சிகள் வந்து நீங்க இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த ஏரியாலாம் போனீங்கன்னா அந்த காலத்துல ஊழியத்துக்கு அள்ளி கொடுத்தாங்க, அள்ளி கொடுத்தாங்கன்னா பெரிய அமௌண்ட் இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிறது அப்படியே ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த பகுதியெல்லாம் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு முன்பதாக இவங்களோட கர்த்தருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பெரியவனாக இருக்கும்படியாக சில கால தாமதங்கள் தேவன் செய்திருந்தால் கூட கொடுக்கும் போது பெஸ்டான ஒன்னை கொடுத்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக தேவன் அங்க அவருடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்த பார்க்க முடிகிறது. இப்ப நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவர் மேல் அன்பு கூறுகிறதுல ஒரு நாள் நாம் வந்து குறைவுபடக்கூடிய குறைவு உள்ள பிள்ளைகளாக இல்லாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 1 Peter 3:12 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய், அட்டென்ஷன், கவனமாய் இருக்கிறதாம். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறதாம். நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக நீதிமான்களாய் இருந்தோம் என்றால் நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர், நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் கவனமாய் இருக்கிறார். அவர் செவி கொடுத்து அவ்வளவு கவனமாக இந்த காரியங்களை கேட்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நீதிமானா இருக்கிறோங்க? இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளுடைய இருதயம் நம்மளை சொல்லுமா நீ நீதிமான், நீ பரிசுத்தவான்னு சொல்லி நம்மளுடைய இருதயம் சொல்லுமா? இங்க சகரியா எலிசபெத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவர்கள் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக நீதிமான்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நமக்கு முன்பதாக நம்மளால இப்படி அறிக்கை பண்ண முடியுமா? அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்காதபடிக்கு
தேவன் நமக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளின்படி கட்டளையின்படி நாம் வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யார் என்ன நீங்க வாசினா 1 யோவான் 5:3 வாசிக்கலாம். 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்ப இந்த எலிசபெத், இந்த சகரியாவும் எலிசபெத் எவ்வளவாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருப்பாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவாய் தேவனத்தில் அன்பு கூர்ந்திருப்பாங்க. கட்டளைகள் எனக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாயிருந்தார்கள், கத்தரித்த சகல கற்பனைகளின்படி அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவங்க அன்பு கூர்ந்திருப்பாங்க. நான் அன்புங்கிறது வெறும் பேச்சில் கிடையாது, கிரியே இல்லை. அதாவது நீங்கள் அதே 1 யோவானில் 3:18 வாசிக்கலாமே. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். வெறும் டயலாக்கா மாத்திரம் இருக்கக்கூடாது. நேசிக்கிறேன், உங்களை மேல் அன்பு செலுத்துகிறேன், உங்களை நான் காப்பேன் வைப்பேன் என்று சொல்லி வெறும் வார்த்தைகளாக இல்லாதபடிக்கு அது நம்மளுடைய கிரியைகளை வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் இவங்க இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையில அவங்க தேவனை பின்பற்றக்கூடிய அந்த கிரியைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், தேவன் மேல் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. அதனாலதான் தேவன் அவங்களுக்கு வந்து கொடுத்த ஆசீர்வாதமும் அதை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கலாம். அவர்கள் அவ்வளவாய் அன்புக்கு வந்த நிமித்தம் தேவன் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இப்படியாக இருந்துச்சு என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இதை இவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆயத்தம் பண்ணி கண் காணவும் இல்லை, அவருடைய காது கேட்கவும் இல்லை. அதாவது அவர்களுக்கு அதை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் இங்கே நாம் பார்க்க முடியாது. அவருடைய காது கேட்கவில்லை, அவர்களுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய காது கேட்கவில்லை, அவருடைய கண்ணு தரிசனங்கள் கூட அவர்கள் பார்த்ததும் இல்லை. அவரது மனுஷனுடைய இருதயத்தில் ஈவன் அவர்களுடைய இருதயத்திலே அது தோன்றினதும் இல்லை. இனி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறோம் என்று சொல்லி அவங்களுடைய இருதயத்தில் அப்படியாப்பட்ட காரியங்கள் தோன்றினதும் இல்லை. ஆனால் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் செய்ய நினைத்த காரியம் இருக்க அது உண்மையிலே நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பெற்றது. அதாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதை அந்த பாதையில கடந்து போற அந்த அனுபவம் இருக்குல்ல, கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பாதையில கடந்து போகும்போது அநேக வேதனைகள், அநேக அவமானங்கள், அநேக நிந்தனைகள், அநேக அவதூறுகள், குற்றமற்ற காரியத்துக்கு நம்மளை குற்றவாளியாக தீர்ப்பார்கள், தேவையில்லாமல் குற்றம் சுமத்த எவ்வளவோ காரியங்கள் நம் காதுகள் கேட்கப்பட வேண்டியிருக்கும். ஆனால் அதை எல்லாம் கடந்து நாம் போய் நிற்கும் போது நம்மிடத்தில் இதையெல்லாம் எதற்கு நாம் சகித்து போக வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகள் நிமித்தம், அவருடைய கட்டளைகள் நிமித்தம் அதை கை கொள்ளும் போது நாம் தேவன் மேல் வைக்கிற அன்பு இன்னும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த அன்பை பார்த்துதான் தேவன் இவர்களை வந்து இவர்கள் இருதயத்தில் தோன்றாத காரியம், இவர்கள் காது கேட்காத காரியம், இவர்களுடைய கண் காணாத காரியத்தை அந்த வயதிலே அவர்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக தேவன் எடுத்து நிறுத்தினார். நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படியா இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ள பிள்ளைகளாக கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் தேவன் மேல் வைத்த விசுவாசம் ஒரு நாளும் மாறவே மாறக்கூடாது. தேவன் மேல் வைத்த அன்பு, தேவன் மேல் வைத்த விசுவாசம், நாம் எதற்காக வைராக்கியம் பாராட்டுகிறோமோ அதுல ஒரு நாள் நாம் குறைஞ்சு போய்விடக் கூடாதுங்க. நம்ம
நம்மளை ஆசீர்வதிக்காலும் ஆசீர்வதிக்காட்டும். தேவன் தேவன் தான், அவர் சர்வ வல்லவர் வல்லவர் தான். அவருக்கு ஒப்பு யாரும் கிடையாது, அவருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. அந்த வைராக்கியம் நம்மளோட வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் இவங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சு. ஒரு பெரிய குறைவு இருந்த போதிலும் அவர்கள் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியே, அந்த சகல கட்டளையின்படியே குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். அவ்வளவாய் தேவன் மேலே அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருந்தார்கள். இப்ப நம்மளோட வாழ்க்கை, நாம் தேவன் மேல் அன்பு கூறும் போது நம்மளோட வாழ்க்கை தேவன் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். திருப்பி நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா 1:2 காரியம். அவங்களோட ஊழியத்தை பார்க்கும் போது இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. வாழ்க்கையிலே ஒரு பெரிய குறைவு, ஆனாலும் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை முறப்படி அந்த வயதான நாள் வரை, அந்த ஆசாரியன் அவனை எப்போ அவனை பிரதிஷ்டை பண்ணாங்களோ அந்த நாள் தொடங்கி அந்த வயதான காலம் வரைக்கும், மறிக்கிற வரைக்கும் அந்த ஊழியத்திலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஊழியம் செய்து வருகிற காலத்தில், அப்பதான் வந்து அங்க தேவதூதன் வந்து அந்த காரியத்தை சொல்லுகிறான். அதாவது இவ்வளவு பெரிய குறை இருந்த போதிலும் அவன் தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியத்துல ஒரு குறைவும் இல்லை. 10 கூட வாசிக்கலாம். தூபம் காட்டுகிற வேலையில ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இவன் மாத்திரம் போய் அங்க பலிபீடத்துல பலி செலுத்துறவனாக இல்ல, ஒரு கூட்ட ஜனம் வெளியில நின்று ஜெபிக்கிறவளாக இருந்தார்கள். அவ்வளவு ஜனத்தை லீட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்து கொண்டிருக்கிறார். தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். அவன் உள்ளே தூபம் காட்டி கொண்டிருக்கான், வெளியில ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அவன் காரியங்கள் நினைச்சு பலவீனப்பட்டு போயிருந்துக்கலாமே. என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய குறைவு இருக்கு, நான் போய் ஏன் பண்ண வேண்டும், நான் போய் இதை ஏன் செய்ய வேண்டும், நான் போய் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனாலும் ஒன்றும் இல்லாதபடிக்கு நம்மளோட வாழ்க்கையில் அப்படிதான், நம் அநேக குறைகள் இருந்தாலும் நாம் தேவனுக்கு தேவனுடைய ஊழியத்தை ஒரு நாளும் நாம் விட்டுவிடாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம் வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வசனம் தான் அங்கு கிரியைகளை செய்யும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வீணான வார்த்தைகள், அதனால அங்கே ஒரு பெரிய கிரியைகள் நடக்காது. நாம் தேவனுடைய வசனத்தை வைத்து நாம் ஊழியம் செய்யும் போது, தேவனுடைய வசனத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும் போது, அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்போம், நாம் ஜெபித்தோம்னால் நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் நாம் ஜெபித்த நிமித்தம் மற்றவனுக்கு கிடைக்கும். அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சித்தம். எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, அதனால நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு அவனுக்கு ஜெபிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி நாம் சொல்லக்கூடாது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சானா, அந்த மனுஷனுக்கு தன் வாழ்க்கையில் இருக்கிற குறையே வந்து ஒரு குறையாக தெரியாது. உண்மையாய் அவன் கண்கள் தேவனையே எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கமா, தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறவனாக, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனோட வாழ்க்கை, அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்னா கூட அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு குறைவாக இருக்காதுங்க. ஏன் கூட தேவன் இருக்கா, எனக்கு அது போதும், என்னை அவர் நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் போதும் தேவன் நம்மளையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம் கால தாமதங்கள், நம்மளுடைய செபத்திற்கு கால தாமதங்கள் ஆனால் கூட, நாம் கர்த்தருக்கு முன்பதாக நீதி உள்ள பிள்ளைகளாக, கர்த்தருடைய சகல கற்பனைகளையும் நடக்கிற பிள்ளைகளாக, அவர் மேல் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும் போது, இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கால தாமதங்கள் எல்லாம் மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் போது உள்ளே ஒரு பெஸ்டான ஒரு ஆசீர்வாதமாய் கொடுப்பாய். இங்கே நம்ம வாசிக்கலாம் யோவான் குறித்து அங்கே தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள். 13:17 வரை வாசிக்கலாம். 13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே,
இன்னும் தாயின் வயிற்றில் அவன் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருப்பான். எப்படி இறைமையாக தேவன் முன்குறித்தாரோ அதே போல ஒரு வார்த்தை இங்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். தாயின் வயிற்றிலே பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருப்பான். தேவன் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குங்க. நீங்க இங்க வந்து ரெண்டு பேர் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஆண்டு வந்து உருவாக்கு ஆண்டவர் வந்து பூமி கொண்டு வர, ஒன்னு யோவான் ஸ்நானன், இன்னொன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானன் பிறப்பை பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தம்பதியிலிருந்து அந்த பிள்ளை பெற்றிருக்காரு. இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி, ஒரு கன்னிகையிட்டிருந்து, புருஷனை அறியாத ஒரு கன்னிகிட்டிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த உலகத்தை அசைத்தார்கள். அந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தை, அதெல்லாம் ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய காரியங்கள்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நம்ம நினைச்சு கொண்டிருப்போம் ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படி செய்வார் இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளே ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய தேவன். ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் சகலத்தையும் உருவாக்கி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்மளுடைய நினைவுகள் அல்ல. அதுதான் அங்கே இறைமையால் ஆண்டவர் சொல்லும்போது உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இறைமையா இயேசையாவா வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. எந்த வசனம்? இயேசை 55:9. இயேசை 55:9 எடுத்துக்கொள்வோம். 8:9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அது முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையா என் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் முன்பாக கம்பீரமாய் முன்பதாக
பதிலாக கம்பீரமாய் வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொண்டு சொல்லக்கூடிய காரியம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலாம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கு அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம், என் நினைவுகளும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்ப தேவன் நம்மளை நடத்தக்கூடிய இவங்க ரெண்டு பேரையும், ஒன்னு வயதான தம்பதிகள், இன்னொன்னு வந்து கன்னியிடத்திலிருந்து ஒரு குமாரனை பெற்றெடுத்து இந்த தேவன் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றின. அதே போலதான் தேவன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்மளோட வாழ்க்கையிலும் எப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் தேவன் நம்மளையும் எடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக, பயன்படுத்துகிறவராக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக நம்மளையும் தேவன் அப்படிங்கிறார் எடுத்து நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு பிரியமாக, அவருக்கு முன்பதாக நீதி செய்கிற பிள்ளைகள், நீதிமான்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் இன்னும் அவரை இன்னும் நாம் வந்து நேசிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி, இன்னும் நாம் அவரை அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, இன்னும் அவரை நாம் வந்து கிட்டி நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில அவர் சொன்ன காரியத்தை எல்லாம் நிறைவேற்றுவாருங்க. நாம் ஜெபித்த ஜபத்துக்கு எல்லாம் தேவன் பதிலை கொடுப்பார். கால தாமதங்கள் ஆகிறது என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கலாம், ஆனாலும் தேவன் அதை சரிப்படுத்தி உங்களை எடுத்து நிறுத்தும் போதுதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லும்படியாக நீங்க சொல்வீர்கள். அதனால எந்த எல்லாவற்றிலும் நீங்க வந்து ஒரு நாளும் சுமந்து போகாதீங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு என்று சொல்லி சகரியாவுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, உங்களுடைய வேண்டுதலும் கேட்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களும் எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது, தூப கலசத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இன்னும் அவ்விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் எப்படி இந்த சகரியா வந்து அந்த தூதன் சொல்லும் போது அவன் நம்பாமல் போவான், அதனால அவன் பேச முடியாமல் போய்விடும். நீங்க வாசினா 19வது வசனத்தை வாசிக்கலாம், 19:20 வாசிக்கலாம். லூக்கா 1:19-20. தேவதூதன் அவனுக்கு நிறைவேறப்போகிற தகுந்த காலத்தில் நிறைவேறப்போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றார். நம்ம இடத்துல அவ்விசுவாசம் இருந்தால் ஒரு ஆக்ஷன் நம்மள்கிட்ட இருக்காது. அவ்விசுவாசத்தோட தேவன் வந்து இந்த நாளில் நம்மளை பார்த்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு என்று சொல்லி தேவன் சார், தகுந்த காலத்திலே அதை நான் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் சார். அந்த வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் அவ்விசுவாசத்தோட இருந்தோம் என்றால் அந்த காரியம் கிணத்துல போட்ட கல்லு மாரி தான் இருக்கும். எப்படி இங்க சகரியா வந்து பேச முடியாமல் ஊமையா இருந்தானோ அதே போல நம்மளுடைய காரியம் அப்படியா, ஆனாலும் அவன் ஊமையாக இருந்தால் கூட தேவன் அதை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் அதை செய்து முடித்தவராக இருந்தார். அதே போல நம்மளோட வாழ்க்கையிலும் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் அதை கரெக்டாய் தேவன் செய்து முடிக்கிறவராக இருப்பார். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அநேகர் இடத்துல அதை சாட்சி சொல்லும்படியாக தேவன் என்ன பண்ணுவார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கண்பான தேவ ஜனமே, நம் நெடுநாளாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை இன்னும் இந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம், இன்னும் கால தாமதங்கள் ஆகிக்கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இப்படி சகரியாவை பார்த்து தேவதன் சொன்ன வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி சொன்னார். அதே போல இன்றைக்கும் தேவன் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், உங்கள் வேண்டுதலும் கேட்கப்பட்டிருக்கிறது, தகுந்த காலத்திலே நான் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை தரிசனங்கள் தாமதமானாலும் அது குறித்த காலத்திலே அது கிரியைகளை நடப்பிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால ஒப்பு கொடுங்க, எந்த காலகட்டத்திலும் சோர்ந்து போயிடாதீங்க, அவ்விசுவாசமான வார்த்தைகளை சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க, தேவனோடு பழக, தேவனோட சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ண உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஊழியங்களை நீங்க செய்ய ஒப்பு கொடுங்க. உங்களுடைய காரியங்கள் நீங்க வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவன் தன்னுடைய காரியத்தை அதன காலங்களே
அவர் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அவர் விசை நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க அந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா கிருபையுள்ள எங்கள் பரலோக தகப்பனே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவரே அப்பா சகரியாவை பார்த்து தூதன் சொன்னது போல கத்தாவே அப்பா தகப்பனே, குறித்த காலத்திலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திர வேண்டுதலுக்கு பதில் செய்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே அப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியத்தை ஆண்டவரே அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த காத்திருக்கிற காலத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்பா சோர்ந்து போய் விடாத படிக்கு, அவிசுவாசத்தோடு நாங்கள் இருந்து விடாத படிக்கு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நியமித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நினைவுகள் தோன்றவும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவர். அதே போல ஆண்டவரே சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களா இருந்த போதிலும் கூட கத்தாவே அப்பா அவர்களிடத்துல அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருக்கக்கூடிய ஒரு யோவானை பெற்றெடுக்கும்படியாய் கூட செய்தவர் அப்பா ஆண்டவரே. அவன் அப்பா அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமே, அவனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த தம்பதிகளுக்கு கர்த்தர் நீங்க கொடுத்திருந்தீங்களே, நன்றி எஸ் அப்பா, நன்றி எஸ் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தாமதித்தாலும் ஆண்டவரே தரிசனம் குறித்த காலத்திலே நிறைவேறும், அது தாமதியாது என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே அப்பா. அதே போல குறித்த காலத்திலே கர்த்தர் நீங்க எல்லாவற்றையும் செய்கிற வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றியோடு மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிற கர்த்தர், என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று சொல்லுகிற கர்த்தர் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய நினைவுகள் அப்பா வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறது, அவ்வளவு உயரமா இருக்கிறது அப்பா கர்த்தாவே அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேடுகிற காரியத்திலே ஒரு நாள் குறைவுபட்டு போய்விடக்கூடாது அப்பா ஆண்டவரே. கர்த்தரோடு உள்ள உறவை ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து விடாத படிக்க ஆண்டவரே, உன்னதத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் எப்போதும் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய், எப்போதும் பிறருக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு இன்ன கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும் போது புறஜாதிகள் அதை கண்டு ஆண்டவரே சாட்சி கூறுவார்களே, அப்படிப்பட்ட சாட்சியுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சகரியா எலிசபெத்து அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நீங்க சாட்சியாய் மாற்றினீங்க ஆண்டவரே, அதே ஊரில் அவங்களை சாட்சியாய் மாற்றினீங்க அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களையும் அப்படியா சாட்சியாய் மாற்றி ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமம் அதன் மூலமா மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா, வார்த்தை கொடுத்து தாசனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அநேகருக்கு பிரயோஜனமாக்கி கொடுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நன்றி ஆண்டவர், நன்றியோடுமே துதிக்கிறப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே அவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறப்பா ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே பாண்டவரே நாங்கள் ஏறெடுக்க வேண்டிய செபத்தை எல்லாம் கேட்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, அதன்படியே நீ பதில் கொடுக்கப்பட தயவுக்காக நன்றியோடு மே துதிக்கிறோம். இன்னும் நாங்களும் ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நீ ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் அப்படியா நீர் ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு
Hallelujah, hallelujah, hallelujah. Katrangle Astri Parme, Lakum Praise Lord.